ஹாய் குட்டீஸ் வெல்கம் டு குக்கு சன்னல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃபார்மர்ஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு ஒரு போம் தான் பார்க்க போகிறோம் ஃபார்மர் அப்படின்னா யார் ஃபார்மர் அப்படின்னா உழவர் விவசாயி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது உழவு தொழில் செய்கிறவங்க பயிர் தொழில் செய்பவர் அப்படின்னா உங்களுக்கு தெரியும்ல இதை விட இன்னும் சிறப்பாக சொல்லணும் அப்படின்னா நாம் உயிர் வாழ்வதற்கு தேவையான உணவுப் பொருளை உற்பத்தி செய்து கொடுக்கக்கூடிய உன்னதமான தொழில் செய்கிறவங்க தான் உழவர் அவங்கள தான் நம்ம இங்கிலீஷில் ஃபார்மர் அப்படின்னு சொல்லுவோம் ஃபார்மர்ஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னா உழவர்களின் நண்பன் அப்படின்னு அர்த்தம் உழவர்களின் நண்பன் யார் உங்களுக்கு தெரியுமா இதோ இவங்க தான் உழவர்களின் நண்பன் ஃபார்மர்ஸ் ஃப்ரெண்ட் மண்புழு நீங்கள் இந்த படத்தில் பார்க்கக்கூடியது மண்புழுக்களோட படம் தான் பார்த்துட்ருக்கீங்க மண்புழு இங்கிலீஷில் அர்த் வம் அப்படின்னு சொல்லுவாங்க அர்த் வம் அப்படின்னா மண்புழு அப்படின்னு அர்த்தம் மண்புழுவைத்தான் உழவர்களுக்கு நண்பன் அப்படின்னு சொல்லுவாங்க மண்புழு நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லை எங்கே இருக்கும் மண்ணுக்குள்ளே தான் இருக்கும் மழை பெஞ்ச உடனே மண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய மண்புழுக்கள் எல்லாம் வெளியில் அப்படியே நெளிஞ்சு நெளிஞ்சு உறிட்டு வரத நீங்கள் பார்த்துருப்பீங்க மண்புழு பார்க்குறக்கு எப்படி இருக்குது அழகாக இருக்கா நமக்கு அப்படி தோணுதா அப்படி சொல்ல முடியல அதை பார்க்கும்போது அது ஏதோ அழுக்காக இருக்கிற மாதிரி அசிங்கமாக இருக்கிற மாதிரி தெரியுதில்லை அது அப்படியே நெளிஞ்சு நெளிஞ்சு போகும்போது நமக்கு அப்படி தான் இருக்கும் ஏதோ அறிவருப்பாக இருக்கிற மாதிரி தோணும் ஆனால் அப்படிப்பட்ட அசிங்கமாக நம்ம பார்வைக்கு தெரியக்கூடிய அந்த மண்புழு தான் உழவர்களுக்கு நண்பனாக இருக்கான் அந்த மண்புழுவை பற்றி தான் நாம் இந்த போமில் பார்க்க போகிறோம் இந்த பிக்சரை பாருங்கள் குட்டீஸ் இது என்ன ஒரு ஃபிஷ் ஒரு மீன் தூண்டில் மாட்டியிருக்கு தூண்டில் என்ன வச்சுருக்காங்க அர்த் வேம் வச்சுருக்காங்க அதாவது மண்புழு மீனவர்கள்லாம் எல்லாம் மீன் பிடிக்க போகும்போது தூண்டில் ஏர்த் வேமை வச்சு தண்ணிக்குள்ளே விடுவாங்க அந்த தூண்டில் தண்ணியில் விடுவாங்க அந்த மீன் என்ன பண்ணும் ஏர்த் வேமை சாப்பிட ஆசைப்பட்டு தூண்டில வந்து மாட்டிக்கும் இது மாதிரி தான் மீனவர்களுக்கெல்லாம் மீன் பிடிக்கிறக்காக இந்த ஏர்த் வேம் உதவியாக இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம கிளாஸரி பார்த்துட்டு அப்புறம் போம் பார்க்கலாம் உங்களுக்கு அப்போ ஈஸியாக போம் புரியும் ஃபஸ்ட் வேர்டு ஃபில்த்து F-I-L-T-H Filth ஃபில்த் அப்படின்னா டர்ட் அக்லி அதாவது அழுக்கு அப்படின்னு சொல்லலாம் அசிங்கமான அப்படின்னு கூட சொல்லலாம் ஃபில்த் அப்படின்னா டர்ட் அழுக்காக இருக்குது அக்லி அசிங்கமாக இருக்குது அப்படிங்கறக்கு நம்ம ஃபில்த் அப்படின்னு சொல்லுவோம் பிளவுஸ் பிளவுஸ் அப்படின்னா டில்ஸ் அப்படின்னு அர்த்தம் உழுதல் நிலத்தை உழுவாங்கள்லையா உழவர்களெலாம் ஏற்களப்பையை பயன்படுத்தி நிலத்தை உழுவாங்கல்ல அதுதான் ப்ளவுஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறது உழுதல் நிலத்தை உழ உழவு செய்கிறது ஹம்பிள் ஹம்பிள் அப்படின்னா நாட் ப்ரவுட் அதாவது பணிவோடு இருக்கிறது கர்வமாக இல்லாமல் தலைகணத்தோடு இல்லாமல் பணிவோடு இருக்கிறது அதுதான் ஹம்பிள் அப்படின்னு அர்த்தம் டாயில்ஸ் டாயில்ஸ் மீன்ஸ் ஒர்க் எக்ஸ்ட்ரீம்லி ஒர்க் அப்படின்னா தெரியும் உங்களுக்கு உழைப்பு வேலை இல்லையா ஒர்க் எக்ஸ்ட்ரீம்லி அப்படின்னா கடினமான உழைப்பு ஒர்க் எக்ஸ்ட்ரீம்லி ஹார்டு அதாவது கடினமாக உழைப்பு அதைத்தான் ஒர்க் எக்ஸ்ட்ரீம்லி ஹார்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஹார்டு ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம்ல உழைக்கிறதுலையே ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறது கடின உழைப்பை கொடுக்கறது அதுதான் ஒர்க் எக்ஸ்ட்ரீம்லி ஹார்டு டாயில்ஸ் அப்படிங்கிறது டாயில்ஸ் மீன்ஸ் கடின உழைப்பு ஹாம் மேக்கிங் ஃபிசிக்கல் இன்ஜூரி மேக்கிங் ஃபிசிக்கல் இன்ஜூரி ஃபிசிக்கல் இன்ஜுரினால் நம்ம உடலில் காயம் ஏற்படுத்துறது காயப்படுத்துதல் ஹாம் காயப்படுத்துறது எங்கே ஃபிசிக்கலாக உடலில் காயத்தை ஏற்படுத்துறது தான் ஹாம் அப்படின்னு சொல்லுவோம் ஹூக்ஸ் கேர்டு மெட்டீரியல் யூஸ்ட் டு கேட்ச் ஆர் ஹோல்டு திங்ஸ் கேர்டு மெட்டீரியல் கேர்டுன்னா எப்படி இருக்கும் வளைஞ்சிருக்கும் அது ஒரு வளைஞ்சிருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல் அது டு கேட்ச் ஆர் ஹோல்டு திங்ஸ் ஏதாவது நம்ம பிடிச்சு இழுக்கணும் இல்லை ஏதாவது பிடிக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் மீன் பிடிக்கணும் அப்படின்னா அங்கே யூஸ் பண்ணுவாங்க வளைந்த கொக்கி அந்த தூண்டிலில் இருக்கும் மீன் மாட்டிட்டு வர்றது இழு மீன் இழு இழுக்கறதுக்காக அது வளைஞ்சு கொக்கி இருக்கும் அதுதான் ஹூக்ஸ் நம்ம எதாவது தூக்கணும் எடுத்துக்கணும் அப்படின்னா கூட அந்த ஹூக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க கொக்கியை யூஸ் பண்ணி வெளியில் எடுப்பாங்க பிரேஸ் பிரேஸ் அப்படின்னா அப்ரிஷியேட் அப்படின்னு அர்த்தம் அதாவது பாராட்டுறது பிரேஸ் பண்ணுறது அப்ரிஷியேட் பண்ணுறது அப்படின்னா பாராட்டு அப்படின்னு அர்த்தம் ஓகே குட்டீஸ் இப்போ போம் பார்க்கலாம் இந்த போமில் நம் நாலு ஸ்டான்ஸாக கொடுத்துருக்காங்க நம்ம நீங்கள் ப்ரோஸ் எல்லாம் படிக்கும்போது நீங்கள் என்ன சொல்லுவீங்க பேராகிராஃப் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஆனால் போமில் பேராகிராஃப் அப்படின்னு சொல்லக்கூடாது ஸ்டான்ஸா அப்படின்னு தான் சொல்லணும் நாலு ஸ்டான்ஸாக இருக்குது ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாக பாருங்கள் ஆஃபன் சீன் ஆஸ் ஃபில்த் பட் கிவ்ஸ் த சாயில் குட் ஹெல்த் டு ரிவார்ட் த ஃபார்மர் வித் வெல்த் ஆஃபன் ஆஃபன் அப்படின்னா அடிக்கடி அப்படின்னு அர்த்தம் ஆஃப் seen சீன் ஆஸ் ஃபில்த் அப்படினா அப்படின்னா என்னென்னு பார்த்தோம் நம்ம கிளாசரியில் பார்த்தோம்ல ஃபில்த் அப்படின்னா அழுக்கு அசிங்கமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஆஃப் அண்ட் சீன் ஆஸ் ஃபில்த் அதை பார்க்கும்போது எதை பார்க்கும்போது மண்புழுவை பார்க்கும்போது அது ஏதோ அழுக்காக இருக்கிற மாதிரி அசிங்கமாக இருக்கிற மாதிரி தான் தோன்றும் பட் ஆனால் கிவ்ஸ் த சாயில் குட் ஹெல்த் அப்படிப்பட்ட மண்புழு தான் சாயில் அப்படின்னா மண் அப்படின்னு அர்த்தம் அந்த மண்ணை வளமாக்கும் குட் ஹெல்த் நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும் வளத்தை கொடுக்கும் எதுக்கு மண்ணுக்கு சாயிலுக்கு நல்ல வளத்தை கொடுக்கக்கூடியது மண்புழு டு ரிவார்ட் த ஃபார்மர் வித் வெல்த் டு ரிவார்ட் த ஃபார்மர் வித் வெல்த் வெல்த் அப்படின்னா செல்வம் ரிவார்ட்னால் பரிசு ஃபார்மருக்கு நல்ல விளைச்சலை கொடுத்து பரிசாக நல்ல விளைச்சலை கொடுக்குமா அதாவது மண் புழு என்ன பண்ணும் தெரியுமா உழவர்களின் நண்பன்னு ஏன் சொல்கிறாங்க தெரியுமா இப்போது உழவர்கள்லாம் ஏதாவது பயிர் பண்ணணும் விதைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க கலப்பை கலப்பை மூலமாக நிலத்தை உழுவாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க நிலத்தை உழுது தான் அவங்க பயிர் செய்வாங்க ஏன் அப்படின்னா அப்போ தான் நல்லா விளைச்சல் கிடைக்கும் மண்ணெல்லாம் இறுகி போய் இருக்கும்ல அந்த இறுகின மண்ணுக்குள்ளே பயிர் பயிர் செஞ்சாங்கன்னா விதைச்சாங்கன்னா பயிர் செழிப்பாக வளராது அதனால் உழவர்கள் என்ன பண்ணுவாங்க ஃபார்மர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நிலத்தை உழுவாங்க ஏற்களப்பை வச்சு இப்போவெல்லாம் டிராக்டர் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா நிலத்தை நல்லா உழுவாங்க அப்படின்னா அந்த மண்ணை எல்லாம் நல்லா கிளறி விடுவாங்க மண்ணை லூஸ் பண்ணுறது சாயிலில் லூஸ் பண்ணுறதுக்காக கிளறி விட்டு அதைய லூஸ் பண்ணுறதுக்காக நிலத்தை உழுவாங்க அவங்க நிலத்தை உழற மாதிரி தான் இந்த மண்புழுவும் நிலத்தை உழுதான் எப்படி தெரியுமா மண் புழு பார்த்துருக்கீங்களா மண்ணுக்குள்ளே தான் இருக்கும் அப்படியே மண்ணுக்குள்ளே அது அப்படியே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணி போகும்போது நகர்ந்து போகும்போது அந்த மண்ணை அப்படியே மண்ணுக்குள்ளே தொலைச்சிட்டு மண்ணை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி 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 விட்டு நெண்டி நெண்டி புழு எப்படி போகும் அப்படியே நெளிஞ்சு நெளிஞ்சு போகும் இல்லையா நெண்டி நெண்டி அந்த மண்ணை கிளறி கிளறி விட்டுட்டே அப்படியே போயிட்டே இருக்கும் அப்போ அந்த மண்புழு கிளறி விட்டுட்டே போகும்போது அந்த சாயில் என்ன ஆகும் லூஸ் ஆகும் இல்லையா நல்லா இறுகி போய் இருக்கிற மண்ணை எல்லாம் லூஸ் பண்ணி விடும் அப்படி லூஸ் பண்ணின நிலத்தில் பயிர் நல்லா விளைச்சல் கிடைக்கும் பயிர் வந்து விவசாயி பயிர் பண்ணும்போது நல்ல விளைச்சல் கொடுக்கும் நல்ல விளைச்சல் கொடுத்ததுன்னா உழவர்களுக்கு நல்ல செல்வம் கிடைக்கும் இல்லையா நிறைய பணம் கிடைக்கும் இல்லையா அதைத்தான் இங்கே சொல்ல வராங்க டு ரிவார்ட் த ஃபார்மர் வித் வெல்த் அதாவது ஃபார்மருக்கெல்லாம் நல்ல செல்வத்தை ரிவார்டாக கொடுக்குது பரிசாக கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆஃபன் சீன் ஆஸ் ஃபில்த் பட் கிவ்ஸ் த சாயில் குட் ஹெல்த் டு ரிவார்ட் த ஃபார்மர் வித் வெல்த் இப்போ இந்த லாஸ்ட் வேர்ட் மூணு லைன்லேயும் பாருங்கள் லாஸ்ட் வேர்ட்ஸ் எல்லாம் பாருங்கள் ஃபில்த் ஹெல்த் வெல்த் இதை ரைமிங் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ரைமிங் வேர்ட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரே மாதிரி சவுண்ட் இருக்கக்கூடிய சொற்கள் அப்படின்னா அர்த்தம் ஓகே குட்டீஸ் அடுத்த ஸ்டென்ஸாக பாருங்கள் பிளவுஸ் த சாயில் பிஃபோர் ஃபார்மர் யூஸ் நாட் த கெமிக்கல்ஸ் டு ஹார்ம் ஹர் ப்ளீஸ் ப்ரேஸ் அவர் மதர்லேண்ட்ஸ் ஆர்மர் பிளவுஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா உளறுது நிலத்தை உளறது அதுதான் பிளவுஸ் அப்படின்னு சொல்கிறது த சாயில் பிஃபோர் ஃபார்மர் ஃபார்மர் போய் நிலத்தை உளறக்கு முன்னாடியே இந்த எர்த்வாம் இருக்கு இல்லையா மண் புழு நிலத்தை என்ன பண்ணிடுதான் உழுதுருதான் யூஸ் நாட் த கெமிக்கல்ஸ் டு ஹார்ம் ஹேர் அது எப்படி உழுது தெரியுமா அந்த மண்ணோட வளம் கெடாமல் மண்ணுக்கு எந்த தீங்கும் கெடாமல் அதோட மண்ணோட இயல்பு கெட்டு போகாமல் மண்ணோட வளம் கெட்டு போகாமல் எந்த கெமிக்கலும் யூஸ் பண்ணாமல் நிலத்தை உழுது இப்போது மனிதர்களெலாம் என்ன பண்ணுவாங்க நிறைய கெமிக்கல்ஸ் பூச்சிக்கொல்லி மருந்து அப்புறம் மண்ணை வளமாக்கிறதுக்காக செயற்கை உரம் இதெல்லாம் மண்ணில் போடுவாங்க அந்த செயற்கை உரம் அப்படின்னு அதையெல்லாம் மண்ணில் போட்டு நிலத்தை உழுவாங்க ஆனால் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல்ஸ் வேதிப்பொருட்களால் தயாரானது அது மண்ணுக்கோட வளத்துக்கு ரொம்ப ரொம்ப தீங்கு விளைவிக்கக்கூடியது மண்ணோட வளம் கெட்டுப்போகும் தொடர்ந்து மண்ணுக்கு வந்து அந்த மாதிரி ரசாயன உரங்கள் பயன்படுத்துகிறாங்க செயற்கை ரசாயன உரங்கள் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா ஆகும்னா மண்ணோட வளம் கெட்டு போகும் மண்ணுடைய ஒரிஜினாலிட்டியே போயிடும் மண்ணுடைய இயல்பான வளமெல்லாம் கெட்டு போயிடும் அது வந்து நம்ம மனிதர்கள் தான் அப்படி பயன்படுத்துவோம் ஆனால் அந்த மண்புழு இருக்குது பார்த்திங்களா அது எந்த கெமிக்கலும் யூஸ் பண்ணாது அது பாட்டுக்கு நிலத்தை உழும் நிலத்துக்கு எந்த தீங்குமே இல்லாமல் விவசாயி உழுறதுக்கு முன்னாடியே அது உழுதுருது எந்த கெமிக்கலும் யூஸ் பண்ணாமல் நிலத்தை உழுது வளமாக்குது ப்ளீஸ் ப்ரைஸ் அவர் மதர்லேண்ட்ஸ் ஆர்மர் அது எப்படி தெரியுமா மதர்லேண்டோட ஆர்மர் ஆர்மர் அப்படின்னா என்னென்னா கவசம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு போர் நடக்குது அந்த காலத்துலலாம் ராஜாக்கள் காலத்துலலாம் போர் நடக்கும் இல்லையா போர் நடக்கும்போது அந்த போர் வீரர்கள் என்ன போட்டிருப்பாங்க கவச உடை போட்டிருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு காயம் படாமல் இருக்கிறக்காக அந்த கவச உடை அணிஞ்சிருப்பாங்க இப்போ மண்ணுக்கு கவசமாக இருக்கக்கூடிய அந்த வளம் நம்ம அந்த வளம் கெட்டு போகாமல் மண்புழு வந்து நிலத்தை உழுதான் மண்ணோட ம வளத்தை கெடாமல் பயிர் செய்கிறதுக்காக அந்த வளம் கெட்டு போகாமல் எந்த கெமிக்கலும் யூஸ் பண்ணாமல் மண்ணுக்கு கவசம் மாதிரி இருக்குது மண்ணை பாதுகாத்துட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து நம்ம பாராட்ட வேண்டிய விஷயம் இல்லையா அதை அப்ரிஷியேட் பண்ணணும் கண்டிப்பாக ஏன்னா மனிதர்களை விட மண்புழு மண்ணோட வளத்தில் அக்கறையோடு இருக்குது அப்படிங்கிறது நம்ம அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம் மண்ணோட வளம் கெட்டு போகாமல் அதுக்கு கவச மாதிரி இருந்து மண்புழு பாதுகாத்துட்டு இருக்குது இந்த ஸ்டாண்ட்ஸாவில் இருக்கக்கூடிய ரைமிங் வேர்ட்ஸ் எதுன்னு உங்களுக்கு தெரியுதா லாஸ்ட்டில் இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாம் பாருங்கள் ஃபார்ம ஹர் ஆர்ம ஓகே குட்டீஸ் இப்போ தேர்ட் ஸ்டாண்ட்ஸா ஷை டு ஷோ ஹிஸ் லுக்ஸ் ஆஃப் அண்ட் ஆன் ஃபிஷிங் ஹூக்ஸ் டு கிவ் த ஃபிஷ் சம்திங் டு குக் ஷை ஷை அப்படின்னா என்ன அர்த்தம்னா வெட்கம் அப்படின்னு அர்த்தம் கூச்சம் வெக்கம் ஷை டு ஷோ ஹிஸ் லுக்ஸ் ஹிஸ் அப்படிங்கிறது இங்கே யார் சொல்கிறாங்கன்னா மண்புழுவை சொல்கிறாங்க அதாவது வெளியில் வர வைக்கப்பட்டுட்டே என்னவோ மண்புழு மண்ணுக்குள்ளேயே தானே இருக்குது அதைத்தான் சொல்கிறாங்க அதாவது யாருக்கிட்டேயும் வெளியில் வந்து அதோட முகத்தை காட்டாமல் அதோட லுக்கை காட்டாமல் மண்ணுக்குள்ளேயே இருக்குது வைக்கப்பட்டுட்டு மண்ணுக்குள்ளேயே இருக்குது டாயில்ஸ் ஆஃப் அண்ட் ஆன் ஃபிஷிங் ஹூக்ஸ் டாயில் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம் கிளாஸ் பார்த்தோம்ல கடின உழைப்பு இல்லையா ஒர்க் எக்ஸ்ட்ரீம்லி ஹார்ட் அப்படின்னு பார்த்தோம் ரொம்ப கடினமாக உழைக்குதான் ரொம்ப கஷ்டப்படுது ஆஃபன் நீங்கள் பாருங்கள் ஆஃபன்னு படிக்கணும் ஓஎஃப் டிஇஎன் ஆஃப் டன் அப்படின்னு படிக்கக்கூடாது அந்த இடத்துல டீ வந்து இந்த வேர்டில் சைலண்ட் ஸோ நீங்கள் ஆஃபன் அப்படின்னு தான் சொல்லணும் டாயில்ஸ் ஆஃபன் அடிக்கடி ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்குது எங்கே தெரியுமா ஆன் ஃபிஷிங் ஹோக்ஸ் அந்த மீன் பிடிக்கக்கூடிய தூண்டில் இது ரொம்ப ரொம்ப கடின உழைப்பை கொடுக்குது எதுக்காக டு கிவ் த ஃபிஷர் சம்திங் டு குக் ஃபிஷர் அப்படிங்கிறது மீனவன் மீனவர்களுக்கு அவங்க வீட்டில் குக் பண்ணுறதுக்கு சமைக்கிறதுக்கு உணவாக மீன் வேணும் அந்த மீன் பிடிக்கிறதுக்கு தூண்டில் இந்த மண்புழுவை தான் பயன்படுத்துவாங்க ஸோ அப்போ அந்த மண்புழு என்ன பண்ணுது ஃபிஷருக்கு அந்த தூண்டிலில் மண்புழுவை வச்சு தான் தூண்டில் போடுவாங்க அப்போ அந்த தூண்டில் இருக்கக்கூடிய மண்புழுவை சாப்பிட ஆசைப்பட்டுட்டு தான் மீன் வந்து மாட்டிக்கும் இப்போ ஃபிஷர்மேன்கெலாம் இந்த மண்புழு மீனை சம்பாதிச்சு கொடுக்குது இல்லையா மீன் கிடைக்கிறதுக்கு மீன் பிடிக்கிறதுக்கு உதவியாக இருக்குது அவங்களோட உணவுக்கு உதவியாக இருக்குது அதைத்தான் இங்கே சொல்கிறாங்க ஷைட் டு ஷோ ஹிஸ் லுக்ஸ் அதோடய தோற்றத்தை வெளிக்காட்ட விற்கப்பட்டு கொண்டு டாயில்ஸ் ஆஃப் அண்ட் ஆன் ஃபிஷிங் ஹுக்ஸ் மீன் பிடிக்கக்கூடிய தூண்டில் ரொம்ப கஷ்டப்பட்டு டு கிவ் த ஃபிஷர் சம்திங் டு குக் மீனவர்களுக்கு ஏதோ அவங்க சமைக்கிறதுக்கு தேவையான உணவை உணவு பிடிக்கிறதுக்கு உதவியாக இருக்குது அப்படின்னு மண்புழு உ பற்றி சொல்கிறாங்க இதில் ரைமிங் வேர்ட்ஸ் பாருங்கள் குட்டீஸ் லுக்ஸ் ஹுக்ஸ் குக் ஓகே குட்டீஸ் இப்போ நம்ம லாஸ்ட் ஸ்டேண்ட்ஸாவுக்கு வந்துவிட்டோம் பி ஹம்புள் லைக் அ வாம் திங்க் நோ ஒன் டு ஹார்ம் யூ வில் பி ஃப்ரீ டு ஸ்ப்ரெட் யுவர் சாம் பி ஹம்புள் பீனா இருங்க அப்படின்னு அர்த்தம் இரு அப்படின்னு அர்த்தம் ஹம்பிள் அப்படின்னா என்ன கிளாஸ்ரையில் பார்த்தோம்ல பணிவு பி ஹம்பிள் லைக் அ வாம் இந்த சின்ன மண்புழு மாதிரி நம்ம ஹம்பிளாக இருக்கணும் எப்போவுமே பணிவோடு இருக்கணும் ப்ரௌடாக இருக்கக்கூடாது பெருமிதமாக கர்வத்தோட அப்படியெல்லாம் இல்லாமல் ஹம்பிளாக இருக்கணும் இந்த புழு பாருங்கள் மண்புழு எவ்வளோ உபயோகமாக இருக்கு இல்லையா எவ்வளோ நன்மைகள் செய்யுது ஆனாலும் கூட அதை பற்றியெல்லாம் ப்ரௌடாக இல்லாமல் ரொம்ப ஹம்பிளாக அது இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கு இல்லையா அது மாதிரி தான் மனிதர்களாகிய நாமும் அந்த புழு மாதிரி ஹம்புளாக பணிவாக இருக்கணும் திங்க் நோ ஒன் டு ஹாம் யாருக்குமே தீங்கு செய்ய திங்க் பண்ணக்கூட கூடாது மனசால் கூட நினைக்கக்கூடாது யாருக்கும் எந்த தீமையும் செய்யக்கூடாது செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் கூட நம்ம மனசில் வரவே கூடாது மற்றவங்களுக்கு கெடுதலை செய்ய நினைக்கவே கூடாது யூ வில் பி ஃப்ரீ டு ஸ்ப்ரெட் யுவர் சாம் சாம் அப்படின்னா அழகு அதுதான் உங்களுக்கு அழகு ஸ்ப்ரெட் அப்படின்னா பரப்புறது இது மாதிரி யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யாமல் எந்த கெடுதல் செய்ய நினைக்காமல் ரொம்ப பணிவோட எல்லாத்துக்கிட்டேயும் நம்ம நடந்து நம்மளுடைய அழகை மற்றவர்கள்கிட்ட நம்ம ஸ்ப்ரெட் பண்ணணும் நம்மளுடைய அழகு அப்படின்னு இங்கே எதை சொல்கிறாங்க நம்ம பணிவோடு நடந்துக்கிறது அன்பா நடந்துக்கிறது யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யாமல் மற்றவங்களுக்கு நம்மாலான உதவிகள் செஞ்சுட்டு இருக்கிறது அப்படி இருந்தோம் அப்படின்னா மற்றவர்களுடைய கண்களுக்கு நம்ம ரொம்ப சாமா தெரிவோம் ரொம்ப அழகாக தெரிவோம் எப்படி இந்த மண்புழு மாதிரி மண்புழு தான் அசிங்கமாக இருக்கிற மாதிரி தெரியுதே தவிர பட் அது அவ்வளோ அழகானது ரொம்ப அற்புதமான ஒரு உயிர் அது இந்த ஸ்டென்ஸாவில் ரைமிங் வேர்ட்ஸ் பாருங்கள் வாம் ஹாம் சாம் ஓகே குட்டீஸ் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே வாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ